வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இட்லி மாவில் முறுக்கு செய்ய போகிறேன். இந்த முறுக்கு வந்து அரிசி மாவில் செய்கிறத விட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு இந்த கப்பால் ஒரு கப் வந்து இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதே கப்பால் ஒரு கப் வந்து பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எந்த கப்பால் இட்லி மாவு எடுக்கிறோமோ அதே கப்பால் தான் பொட்டுக்கடலை எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பொட்டுக்கடலையை நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். எடுத்து வச்ச பொட்டுக்கடலையை வந்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த பொட்டுக்கடலை மாவு வந்து சளிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா சளிச்சிக்கலாம். இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கிட்டோம்னா மாவு வந்து நல்லா உதிரியாக இருக்கும், கட்டி இல்லாமல் முறுக்கும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இதில் வந்து கட்டி கட்டியே கிடக்கு பாருங்கள். பொட்டுக்கடலை மாவு வந்து சளிச்சு எடுத்துட்டேன். இது கூட இட்லி மாவு சேர்த்துக்கலாம். இட்லி மாவு வந்து ரொம்ப புளிச்சு இருக்கக்கூடாது, புளிக்காத மாவாக எடுத்துக்கோங்க. அது கூட எள்ளு சேர்த்துக்கலாம், அரிசி மாவு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மாவில் வந்து உப்பு சேர்த்து தான் அரைச்சிருக்கேன், அதனால் கம்மியாக தான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தண்ணி சேர்க்காதீங்க, இட்லி மாவு கூட சேர்த்து நல்லா பசைஞ்சிக்கோங்க. அந்த முறுக்கு மாவு பதத்துக்கு வரலன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா வந்து பசைஞ்சிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பசைஞ்சிக்கலாம். தண்ணி சேர்த்து மாவு வந்து நல்லா பசைஞ்சாச்சு. முறுக்கு மாவு பதத்துக்கு பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். இப்போ மாவு வந்து முறுக்கு உரையில் வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இந்த பிளேட்டில் தான் இப்போ நான் முறுக்கு புளிய போகிறேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக வருதுன்னு, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்க முறுக்கு. இப்போ இதை வந்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும், எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து முறுக்கு புளிஞ்சு வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். முறுக்கு போட்டவுடனே பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா கொதித்து பொங்கி வரும். அந்த கொதியெல்லாம் அடங்கி முறுக்கு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். நம்ம போட்ட உடனேவும் கரண்டி போட்டு திருப்பி விடக்கூடாது, நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் தான் திருப்பி போடணும். இப்போ ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், முறுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு, கொதியும் அடங்கிருச்சு பாருங்கள். இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், முறுக்கு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதே மாதிரி எல்லா முறுக்கையும் புளிஞ்சு எடுத்துக்கலாம். இவ்வளோ நேரம் நான் புளிஞ்சிகிட்டு இருந்தேன், இப்போ எங்கள் சின்ன மாமி எழுந்திருக்காங்க. எங்கள் சின்ன மாமி இப்போ புளிய போகிறாங்க. கறி இப்போ தான் ஸ்கூல் விட்டு வந்தா, வந்தோடனே பாருங்க முறுக்கு சுட சுட எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். எப்படி கறி இருக்கு? டேஸ்டா இருக்கு. எப்படி செஞ்சிருக்கு? இப்ப நார்மலா அரிசி மாவுல செய்வோமே, அதை விட இந்த இட்லி மாவுல செஞ்சது எப்படி இருக்கு?
அதை விட நல்லா இருக்குப்பா. நல்லா திங்கிறதுக்கு நல்லா வாசமா நல்லா இருக்கு. வீட்டில் வேலை இருந்துச்சு, நான் கொஞ்சம் பார்த்தேன். களா வந்து முறுக்கு பிடிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. நானும் ஒரு முறுக்கு பிடிஞ்சி பார்க்குறேன் களான்னு, நான் ஒரு முறுக்கு பிழிகிறேன். மூணு பேரா ஒரு முறுக்குக்கு? ஆமாம். ஆனால் எங்களை விட மாமி தான் வந்து சூப்பராக புழிவாங்க. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஒரு முறுக்கு வந்து புழிஞ்சிட்டாங்க. நானும் சின்ன மாமியும் புளியிறோம் புளியிறோம், வரவே மாட்டேங்குது நல்லாவே. எப்போதுமே இந்த மாமி தான் முறுக்கு புழிவாங்க, நான் வந்து எடுக்குவேன். இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு நான் தனியாக வந்து முறுக்கு புழிஞ்சு பார்த்தேன். இப்போ எங்கள் மாமினா ரொம்ப சூப்பராக வந்து புழிஞ்சிருக்கிறாங்க. ஒரே சுத்துதான் மாமிக்கு வந்துருது. ஒரே சுத்தா ரெண்டு சுத்துதான். எல்லா முறுக்குமே புளிஞ்சு எடுத்துட்டோம். ஒரு கப்பு தான் இட்லி மாவு எடுத்திருந்தேன். எவ்வளோ முறுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் சின்ன மாமி பெரிய மாமி எல்லோரும் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். எடுத்துங்க. நாங்கள் சுடும்போதே சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்பவே சூப்பராக இருந்தது. அரிசியில் செஞ்ச முறுக்குக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசம் தெரியுதா? இல்லைப்பா, ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு தெரியாது அது இட்லி மாவில் செஞ்சது. இது என்ன மாவு கலான்னு கேட்டேன். இட்லி மாவும் கடல மாவும் மாமின்னு சொன்னிச்சு. சூப்பராக அரிசி மாவோட இது நல்லா சூப்பராக தான் இருக்குது. பச்சரிசி தான் வச்சு செய்கிறது முறுக்கு. இது பச்சரிசி மாவோட இப்போ இட்லி மாவு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா பொற பொறன்னு இருக்கும் முறுக்கு. நல்லா பொற பொறன்னு இருக்குது, உள்ளே நல்லா கூடாக இருக்குது. இப்படி இருந்தால் தான் நல்லா பொறப்புறன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை இட்லி மாவில் இந்த மாதிரி வந்து முறுக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் ஏன் இப்படி சொல்கிறோன்னு. அந்தளவுக்கு வந்து நல்லா மொறுமொறுப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. கலா சொன்னது மாதிரியே செஞ்சுருங்க.